தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பு மூலமாக உமன் ஜிம்னாஸ்டிக் கோச்சாக இங்கே நியமிக்கப்பட்டேன். 2010 கிட்டத்தட்ட 10 வருஷமாக இங்கே ஒரு ஜிம்னாஸ்டிக் கோச்சாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மக்கள் வந்து கலைக்கூத்தாளி மக்களாக இருக்காங்க. அதுக்கு முன்னால் வந்து கேர்ள்ஸ் முக்கியமாக சேர்த்துலை. நான் விமல் கோச் வந்தவாடி தான் கேர்ள்ஸ் வந்து இங்கே அதிகமாக சேர்த்துனாங்க. அவங்களுக்காகவே என்னை வந்து நீங்கள் நியமிக்கப்பட்டாங்க பயிற்றுனராக. அப்புறம் வந்து எங்களுக்கு சில வசதிகள் இல்லை. ஒரு ரூம் கிளாஸ் ரூமில் தான் மேட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து வெளியில் எடுத்து போட்டு மண் தரையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தோம். நாங்கள் தரையில் பயிற்சி பண்ணுறத பார்த்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டன் ஐயா அவர்கள் அவங்களுக்கு என்ன வசதி வேணும் என்று கேட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கிறேன் என்று இந்த ஷெட்டு கூடாரம் அமைத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு எல்லா எக்யூப்மெண்ட்ஸு பேரல் பார், அனிவன் பார், ரிங்ஸு, பம்மல் ஹாஸ் இப்படி எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயமும் அவங்க எங்களுக்காக இந்த மக்களுக்காக செய்து கொடுக்குறாங்க. ஒரு நபருக்கு 40 ரூபா வழங்கியிருந்தாங்க சாப்பாட்டுக்காக. இப்போ வந்து 70 ரூபா அதிகப்படுத்தியிருக்காங்க. 20 பேர் தான் இங்கே ப்ராக்டிஸ்க்கு பண்ணணும்னு ஒரு லிமிட் இருந்தது. இப்போ வந்து 20லேருந்து 30 அதிகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே இந்த ஸ்கூலில் மட்டும்தான் ஜிம்னாஸ்டிக் சென்டர் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க 300 கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க, 200 சில்வர் மெடலும், 150 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா படித்து அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அது ஒரு கிளப்பில் வந்து ஜிம்னாஸ்டிக் கோச்சாக 2 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. வசதியில் ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டன் ஐயா அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துள்ளேன்.